கோயம்புத்தூர் மாவட்டம் மாம்பட்டியில் பவானி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அடித்து செல்லப்பட்ட கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சுனில் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுனில், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் மேடம். விண்ணப்பத்தி நகர் பகுதியில மாம்பட்டி என்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்துல வந்து கோவை பிஎஸ்டி காலேஜை சேர்ந்த 10 மாணவர்கள் வந்து குளிப்பதற்காக பவானி ஆற்றுல வராங்க. பவானி ஆற்றுல குளித்து கொண்டு இருக்கும்போது அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா கனிஷ்கரு, ராஜசேகரு, சுரேந்திரன், ராஜதுரை, அந்த 3 மாணவர்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பவானி ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டன இந்த 3 பேரும் வந்து அடிச்சு சென்றடுறாங்க. மிச்சம் இருக்கிற 7 பேர் மாணவர்கள் பாத்தீங்கன்னா அங்கங்க கரையோர பகுதியில வந்து மரக்கிளைகள் பிடிச்சி இருந்துடுறாங்க. உடனே அங்கிருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கிறாங்க. புகார் அளிச்சிட்டுனே மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் ஃபயர் சர்வீஸ் துறையினர்கள்லாம் வந்து 7 மாணவர்களை வந்து முதல் கட்டமா மீட்டு எடுத்திருக்கிறாங்க. கரையோர பகுதியில வச்சிருக்கிறாங்க. மிச்சம் 3 பேரை வந்து இந்த 3 கல்லூரி மாணவர்களை வந்து தீயணைப்பு துறையினர் வந்து தேடி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுனில்.